ஜனவரியில் கொரோனா தீவிரமாகும் விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு இல்லை, வெளிவந்தது அறிவிப்பு. பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம். வவுனியாவில் ஃபைசர் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை. எரிவாயு களஞ்சியத்துக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம். ஒமிக்ரானை கட்டுப்படுத்த மூன்றாவது தடுப்பூசி போதுமானதா? ஆய்வுகளில் வெளிவந்த தகவல். திருகோணமலையில் நடந்த விபரீதம், காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 26 ஆக உயர்வு. டயகம ஆற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. மக்கள் பண்டிகை காலங்களில் எச்சரிக்கையுடன் செயற்படாவிட்டால் வரும் ஜனவரி மாதத்திற்குள் கொரோனா தீவிரமாக பரவும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் செனால் பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தை அடுத்து கவனக்குறைவான பொது நடத்தை காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அத்தோடு பண்டிகை காலங்களில் கொரோனா வைரஸை பொதுமக்கள் அலட்சியப்படுத்தினால் அது தொற்று பரவுவதற்கு வழிவகுக்கும் என்றார். அதேவேளை பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதுடன் தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல்வாதியொருவர் மக்களின் அரசியல் நாடி துடிப்பு பற்றி சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் அவர் அரசியல்வாதி அல்ல எனவும், அப்படியான ஒருவருக்கு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டியோ குணசேகர தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்நோக்கி வரும் நெருக்கடிக்கு தீர்வில்லை என்பதால் நாடு ஆதாள பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்காது அடிக்கடி கலந்துரையாட எந்த தலைவருக்கும் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகம்புவம் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் வேண்டப்படுகின்றனர். வவுனியா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்றாவது கோவிட் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசி வழங்க சுகாதார பிரிவினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளில் 5 நிலையங்களில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசியை காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த தடுப்பூசியினை கனகராயன்குளம் வைத்தியசாலையில் 8 திகதியும், புளியங்குளம் வைத்தியசாலையில் 9 திகதியும், நைனா மாமடு பொதுநோக்கு மண்டபத்தில் 10 திகதியும், நெடுங்கணி வைத்தியசாலையில் 13 திகதியும், காட்டுக்குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் 14 திகதியும் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் எரிவாயு சிலிண்டர் களஞ்சிய சாலையை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான களஞ்சிய சாலையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் இன்று காலை 9 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் ஸ்ரீ மீனாட்சி சனசமூக நிலையம் மூலம் அப்பகுதியின் J81 பகுதியைச் சேர்ந்த மக்கள் கிடங்கினால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும், கிடங்கின் முன்னிறுத்தப்படும் கனரக வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, குறிப்பாக அருகிலுள்ள பள்ளிகளுக்கு நடந்து செல்லும் மாணவர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் சிறுமை கட்டுப்படுத்துவதற்கு மூன்றாவது தடுப்பூசி போதுமானதல்ல என தகவல்கள் பரப்பப்படுகின்றன. இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென மருத்துவ ஆராய்ச்சி நிறுவகத்தின் வைரஸ் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் ஜூர்ஜ் ஜெயமாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில், இதுவரையில் ஒமிக்ரான் வைரஸ் திருப்பு காரணமாக ஏற்பட்ட மரணம் எதுவும் எங்கும் பதிவாகவில்லை. நியூமோனியா வரையிலான பாரிய நோய் நிலைமைக்குள்ளான ஒருவர் கூட அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். திருகோணமலை கண்டி பிரதான வீதி
மங்குபிரின் சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கண்டி பிரதான வீதி மங்குபிரிஞ்ச் பகுதியில் ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். இதனிடையில் காயமடைந்தவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். டயகமா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டயகமா ஆக்ரோயா ஆற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று மாலை 5 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆற்றில் சடலம் மிதப்பதைக் கண்டு போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் டயகமா 5 பிரிவை சேர்ந்த 53 வயதான சாமிநாதன் தங்கேஸ்வர் என போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டயகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரியில் கொரோனா தீவிரமாகும், விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு இல்லை, வெளிவந்தது அறிவிப்பு. பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம். வவுனியாவில் ஃபைசர் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை. எரிவாயு களஞ்சியத்துக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம். ஒமிக்ரானை கட்டுப்படுத்த 3வது தடுப்பூசி போதுமானதா, ஆய்வுகளில் வெளிவந்த தகவல். திருகோணமலையில் நடந்த விபரீதம், காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வு. டயகம ஆற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு.